தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நான் உங்கள் செல்வா. இப்போ நம்ம பார்க்க போகிறது கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் வட்டம், அதை அடுத்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தின் வரலாறை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டதாங்க இந்த கோவில். இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு முன்பகுதியில் அமைந்துள்ள லிங்கம் இது ஒரே கல்லினால் செய்யப்பட்டுள்ளது. அதுவும் சுண்ணாம்பு கற்களினால் செய்யப்பட்ட தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வகையான நந்தி தான் இந்த நந்தி. சோழர்கால ஆட்சியிலேயே இவரோட ஆட்சி காலம்தான் மிகவும் பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த காலத்தில் தான் இந்த கோவில் கட்டப்பட்டது அப்படிங்கிறது ராஜேந்திர சோழனுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஒரே கல்லினால் செய்யப்பட்ட சுண்ணாம்பு கல்லினால் செய்யப்பட்ட லிங்கமானது கருவறையில் இருக்கும் பிரகதீஸ்வரருக்கு நேர் எதிர் திசையில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கோவிலின் கருவறையினுள் அமைக்கப்பட்டுள்ள இந்த லிங்கமானது 13 அடி 4 அங்குலம் உயரமும் 60 அடி சுற்றளவும் கொண்ட மிகப்பெரிய லிங்கம் இங்கு தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த வகையான லிங்கம் பிரதிஷ்டை செய்யும் முன்பு லிங்கத்தின் அடியில் சந்திரகாந்தா எனப்படும் ஒரு வகையான கற்களை பதித்து அதன் மீது தான் இந்த லிங்கமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் தங்களுடைய பிரார்த்தனையை மேற்கொள்ள வரும்பொழுது வெயில் காலங்களில் சற்று குளிராகவும் குளிர்காலங்களில் சற்று மிதமான வெப்பத்தையும் ஏற்படுத்தி பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனையை மேற்கொள்ள ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ளது. கருவறையில் இருக்கும் பிரகதீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யும் தருணங்களில் பக்கவாட்டில் 2 படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு அதன் மீது ஏறி நின்றுதான் அபிஷேகம் செய்யப்படுகிறார்கள் அந்தணர்கள். ஏனென்றால் இந்த பிரகதீஸ்வரரின் உயரம் 13 அடி 4 அங்குலம் உயரம் இருப்பதனால் இவ்வாறு மட்டுமே செய்யப்படுகிறது. பிரகதீஸ்வரருக்கு அணிவிக்க ஆடைகள் தனியாகவே தயாரிக்கப்படுகின்றது. இவ்வாறு அபிஷேகம் அர்ச்சனை செய்யும் தருணங்களில் கோவிலில் உள்ள விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டு வெளியில் உள்ள நந்தியின் மீது படும் கதிர்களானது உள்ளே இருக்கும் கருவறையில் பிரதிபலிக்கின்றன. இதன் மூலம் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனையை மேற்கொள்கின்றனர். இந்த கோவிலோட கோபுர உயரமானது 186 அடி மட்டும்தாங்க. ஏன்னா இது தஞ்சாவூரில் இருக்கும் பெருவுடையார் கோவிலை காட்டிலும் சற்று குறைவாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா, தான் தந்தை கட்டின பெருவுடையார் கோவிலை காட்டிலும் சற்று குறைவாக ராஜேந்திர சோழன் கட்டினது காரணம், தன்னோட புகழுக்காக கட்டினா தன் தந்தையோட புகழ் எங்கே பாதிச்சிடுமோ அப்படின்னு குறைச்சே கட்டிருக்காரு அப்படின்னு அறிவியல் வல்லுநர்கள் இப்போ கூறிட்டுருக்காங்க. இந்த கோவிலில் வடிவமைக்கப்பட்டு பொருத்தப்பட்டுள்ள கலைச்சிற்பங்களை கண்டு வியக்காதவர்களும் இல்லை, கண்டு ரசிக்காதவர்களும் இல்லை, அதை பாராட்டாதவர்களும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராஜேந்திர சோழன் பல மாநிலங்கள் அதாவது பல இடங்களில் போரிட்டு வெற்றி கொண்டு தன்னால் தோற்று போனவங்களை கொண்டு அங்குள்ள கலைச்சிற்பங்களை கைப்பற்றி அவர்கள் மூலமாக கங்கையிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டு இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யப்பட்டு இந்த லிங்கத்துக்கு அந்த தண்ணீர் மூலமாக தான் அபிஷேகம் செய்யப்பட்டு இங்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்ட பின்பு சோழரோட தலைநகரமாக கங்கை கொண்ட சோழபுரம் மாற்றப்பட்டது. அதன் பின்ன வந்த ஒவ்வொரு அரசரும் தங்களோட முடிசூட்டு விழாவை இந்த கோவிலில் தான் வச்சு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவிலின் கோபுரத்தின் மீது 34 அடி குறுக்களவு கொண்ட லிங்க வடிவிலான கற்கள் கொண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இது கோபுரத்தின் மேற்பார்வையிலிருந்து பார்க்கும்பொழுது 4 புறங்களிலும் லிங்க வடிவத்தில் காட்சியளிக்கின்றது. இந்த கோபுரத்தின் நிழலானது தற்போது வரை பூமியில் விழாத வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டிடக் கலைஞர்களை பாராட்டும் வகையில் பல கல்வெட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவிலின் வலது முகப்பில் ஓர் சிங்கத்திலான குகை கிணறு அமைக்கப்பட்டு 25 படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ள நீரினை கொண்டு இந்த கிணற்றில் அபிஷேகம் செய்யப்பட்டு அதன் பின்னரே இங்கு ராஜராஜ சோழன் மகனான ராஜேந்திர சோழனால் நீர் நிரவப்பட்டு அதன் பின்னர் அதில் குளித்துவிட்டு சிவனை தரிசனம் செய்ததாக வரலாறு கூறுகிறது.